வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஒரு பாஸ்டர் ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காருங்க இப்போ இயேசு மாதிரி தானும் உயிர் தெளிந்து வருவன்னு சொல்லிவிட்டு உயிரை விட்டுருக்காரு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் நான் தான் கடவுள் அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும் ஆனால் பகுத்தறிவு இருக்கிறவங்களுக்கு கோபம் வரும் இந்த எல்லாத்தையும் நம்புவாங்களே அப்படியே யாராவது ரோட்டில் போகிறோம் நான் தான் கடவுள்னாலே ஐயோ சாமின்னு காலில் விழுவாங்களே இது போல் முட்டாள்களுக்கு கண்டிப்பாக கோபம் வராது பக்தி தான் அதிகமாகிட்டு இருக்கோம் பக்தின்றது எதுனே தெரியாமல் பல பேரும் பக்தன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எங்கே போய் அடிக்கிறதுன்னு தெரியல இது ஏதோ ஒரு மதத்தில் மட்டும் இந்த கூத்து நடக்குதுன்னு நினைக்காதீங்க எல்லா மதத்துலேயும் நடக்குது இந்த எல்லா மதங்கள்லேயும் போல் கூத்து நடக்கிற விஷயத்தை ஆஃப்ரிக்கா வரைக்கும் போயிட்டு இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் தன்னைத்தானே ஜீசஸோட மெசேஞ்சர்னு சொல்லியிருக்காரு சொன்னவர் சும்மா இல்லாமல் அதை ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ண போய் உயிரே விட்டுருக்காருங்க அந்த நபர் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த ஒரு பாஸ்டர் வேறு அவர் பேர் ஜேம்ஸ் ஜக்காரா இருபத்தி ரெண்டு வயசு தாங்க இவருக்கு இந்த ஆப்பிரிக்க நாடான ஜாம்பியா இருக்கு பாருங்க அங்கே இருக்க ஜியான் அப்படின்ற திருச்சபையில் இவர் பாஸ்டராக இருந்தாருங்க இவரை பற்றி விசாரித்த வரைக்கும் ரொம்ப நல்ல மனுஷன் தான் சொல்கிறாங்க இருபத்திரெண்டு வயசுலேயே ரொம்ப நல்ல மனுஷன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ கடந்த காலத்தில் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் மற்றவங்களுக்குலாம் யார் ஹெல்ப் பண்ணி கேட்டாலும் உடனே இறங்கி செய்து வராங்க இதை ஜேம்ஸ் அப்படின்றவர் ஸோ லோக்கலில் இவருக்கு நல்ல பேர் இருந்துச்சு ஜேம்ஸை பற்றினா பேக்ரவுண்டை பார்த்துட்டோம் எண்ணத்துக்காக ஜேம்ஸ் இப்போல்லாம் தூற்றிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை உங்களுக்கு சொல்லிடுறேன் இது பைபிளில் இருக்க ஒரு கதை தான் கண்டிப்பாக கிறிஸ்தவர்களும் தெரிஞ்ச ஒரு கதை தான் இருந்தாலும் மற்ற மதத்தனுக்கு சொல்லி புரிய வச்சுடுறேன் இந்த உயிர் தெழுதல் அப்படின்ற நிகழ்வு பற்றி பைபிளில் நல்லா விரிவாக விவரிச்சிருப்பாங்க அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது போல் ஜீசஸை சிலுவில் அரைஞ்சதுக்கு பிறகு ஒரு மூன்று நாட்கள் கழித்து அவர் உயிர் தெழுந்து வந்தார்னு சொல்லியிருப்பாங்க அதாவது இயேசு அவர்கள் நிகழ்த்தின அற்புதத்திலேயே இதுதான் மிகப்பெரிய அற்புதம்னு அவங்க இப்போ இருக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க பைபிளில் இருக்கிறதும் இது தான் இந்த உயிர் தெழுதல் நிகழ்வு இருக்குல்லங்க இதை நான் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் தான் இந்த பாஸ்டர் இருக்கார் பாருங்கள் ஜேம்ஸ் அவர் தன்னோட உயிரை விட்டுருக்காரு சமீபத்தில் ஜேம்ஸ் என்ன பண்ணியிருக்காரு இந்த திருச்சபைக்கு கூட்டம் கூடும் பார்த்தீங்களா அங்கே இப்போவும் போல் விசுவாசிகள் வந்திருக்காங்க இருந்த விஸ்வாசிகள் ஊழியர்கள் எல்லோரையும் பார்த்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு நீங்கள் யாருமே ஷாக் ஆகாதீங்க நான் தான் ஜீசஸோட மெசெஞ்சர் பரமபிதாவோட மெசஞ்சர் ஜீசஸ் ஜீசஸோட மெசஞ்சர் நான் தானே இவர் எல்லார்கிட்டையும் அறிமுகமாகியிருக்காரு அது வரைக்கும் இவர் பார்த்துட்டு இருந்த மக்கள் எல்லாேருமே ஒரு பார்வையில் பார்த்துட்டு இருந்திருப்பாளா அதை அப்படியே உச்சகட்டமாக பருவத்தை உயர்த்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கடவுளை இவர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தன்னை கடவுளை நிரூபிக்கிறதுக்காக ஜேம்ஸ் மக்களிடம் இணத்தரமாக சொன்னார் என்ன நீங்கள் புதைச்சி வைங்க அதுக்கப்புறம் கரெக்டாக மூன்று நாட்கள் கழித்து நான் தேடுவேன் ஸோ ஜீசஸோட மெசஞ்சர் அப்படின்றத நான் இதன் மூலமாக உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு ஜேம்ஸ் சொல்லியிருக்காரு ஜேம்ஸ் சொன்ன இந்த வார்த்தைகளை அங்கேருந்த மக்கள் அப்படியே நம்பியிருக்காங்க பெரும்பாலான மக்கள் அப்படியே நம்பியிருக்காங்க அதில் ஒரு சிலர் மட்டும் சந்தேகிச்சிருக்காங்க எப்படி மூணு நாள் கழித்து உயிர் திறந்து வர முடியும் இதெல்லாம் கடவுளால் மட்டும் முடியும் நீங்கள் கடவுள் இல்லையே அப்படின்னு ஒரு சிலர் எதிர்மையாக கருத்துட்டு முன் வச்சிருக்காங்க உடனே ஜேம்ஸ் என்ன பண்ணுறாரு இந்த திருச்சபை சேர்ந்த வாலண்டியர்ஸ் எனக்கு உதவுங்க நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்கிறாரு அந்த திருச்சபை சேர்ந்த ஊழியர்கள் மூணு பேர் முன்னாடி வராங்க நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன நம்ம ஹெல்ப் பண்ணணும் ஜேம்ஸ் அவர்களுக்காக குழியை தோண்டணும் தோண்டிட்டு அதில் ஜேம்ஸை புதைக்கணும் புதைக்கிறதுக்கு முன்னாடி அவரோட கையை இறுக்கமாக கட்டிடணும் இந்த மூன்று வேலையை தான் அந்த ஊழியர்கள் செய்யணும் இது வேலையாக பாவமா கண்டிப்பாக மக்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஓகே ஆனால் இந்த பாவத்துக்கு சம்பளம் இப்போ மூணு பேருக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் கண்டற முடியிற நேரத்தில் என்ன ஆகிருக்கு இப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸை அந்த குழிக்குள்ளே எல்லாம் நினைச்சா மாதிரி இறக்கிட்டாங்க சுற்றி நினைவு எல்லோருமே வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க அந்த திருச்சா சேர்ந்த ஊழியர்கள் விசுவாசிகள் எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த அற்புதத்தை நம்ம பாத்தியாகணும் நாம இதுக்கான ஒரு சாட்சியமாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த மண்ணு போட்டு மூடுவாங்களே அந்த நிகழ்வுக்கு முன்னாடி இந்த ஜேம்ஸ் அவர்கள் ஒரு பைபிள் வசனத்தை எல்லார்கிட்ட சொல்லியிருக்காருங்க இது என்ன வசனம்னு பார்த்தீங்கன்னா ஜீசஸ் அவர்களுக்கு துரோகம் இழைக்கப்படுறதுக்கு முன்னாடி ஜீசஸ் அவரோட சீடர்கள் கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காராம் இந்த வசனத்தை தான் அவர் அங்குறத மக்களை பார்த்து சொல்லியிருக்காராம் சொன்னதுக்கு பிறகு இவர் திட்டம் போட்ட மாதிரியே மண்ணை போட்டு மூடிடுறாங்க மூன்று நாட்கள் வரைக்கும் மக்கள் காத்து கிடக்குறாங்க என்னாவது தெரியலையே என்ன போது தெரியலையே உலக முழுக்க இதுதான் பெரிய செய்தியாக பார்க்கப்பட போகுது அவர் தெரிந்து வந்துருவார் கண்டிப்பாக ஜீசஸோட மெசஞ்சர் இவர்தான் இருப்பார் இந்த வரலாறுகள் நிறைய இதிகாசங்களாக சொல்லப்பட்டிருக்குமே யாரோ ஒருத்தர் வந்து உலகத்தை ஆழ்வார் அவர்தான் உலகத்தை காப்பாற்றுவார்னு கண்டிப்பாக அது ஜேம்ஸாக தான் இருக்கணும் அது இதுன்னு எல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க மூன்று நாட்கள் வரைக்கும் பல்ல கடிச்சிட்டு காத்துட்டு இருந்த மக்கள் நாலாவது நாள் கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க ஜேம்ஸை எந்த இடத்துல புதைச்சாங்களோ அந்த இடத்துல போயிட்டு தோண்ட ஆரம்பித்தாங்க தோண்டி பார்த்த எல்லா மக்களும் அதிருப்தி அடைஞ்சாங்க குழப்பத்தில் ஆழ்ந்தாங்க ஜேம்ஸ் இறந்துட்டார் யோசிச்சு பாருங்கள் மூணு நாள் வரைக்கும் மண்ணுக்குள்ளே ஒருத்தரை புதைச்சு வச்சிருந்தா என்ன ஆகும் இறந்துட்டாரு இல்லை கொடுமை என்ன தெரியுமா அவர் இறந்ததுக்கு பிறகும் கூட அங்கே இருந்த பல மக்கள் இவரை ஜீசஸோட மெசேஞ்சு நம்ப ஆரம்பித்தாங்க இல்ல அவர் இன்னும் ரெண்டு நாள் கண்டிப்பா கண்டிப்பாக உயிர்த்தேழுந்து வருவார் அதுன்னு அங்கிருந்த மக்களை ஒரு சிலர் பேச ஆரம்பிச்சாங்க கண்மூடித்தனமான பக்தி அப்படின்னு இருக்க கூட நம்ம திரும்ப திரும்ப ஒவ்வொரு ஷோலையும் சொல்லிக்கிட்டு அதுக்கான காரணம் இப்போ தெளிவா புரியதா மக்கள் உங்களுக்கு ஒருத்தர் இறந்த பிறகும் கூட அங்கே ஒரு சில நம்பியிருக்காங்க இது போல் ஏமாளிகள் கிடைச்சாங்க அப்படின்னா எதுக்காக போலீஸ் சமையலும் உருவாக மாட்டாங்க யோசிச்சு பாருங்கள் இந்த குடும்பம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இறுதிச் சடங்கு நடந்துச்சுங்க அதாவது ஜேம்ஸ் அவர்கள் குடியை தோண்டி உள்ள போய் படுத்தது காரணம் வேறு ஆனால் கடைசியில் அவருக்காக இன்னொரு குழி தோண்டப்பட்டு அந்த குழிக்குள்ளே அவர் இறக்கப்பட்டாருங்க ஸோ ஒரு மனுஷனோட வாழ்நாளாக ரெண்டு மரண குழி அப்படின்றது ஜேம்ஸ் வாழ்க்கையில் தான் போல இருக்கு இதில் உச்சகட்ட பரிதாபம் என்ன தெரியுமா ஜேம்ஸுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்க ப்ரெக்னென்டாகவராக இருக்காங்க அந்த குழந்தை வெளியே வர்றப்ப அப்பா இருக்க மாட்டார் அவர் ஏன் இருந்தார்னு கேட்டால் இது போல செய்தி எதாவது அந்த குழந்தைகிட்ட எல்லாம் சொல்லுவாங்க அந்த குழந்தை அதோடய வாழ்நாளில் எப்படி கடத்திட்டு போய் வச்சு பாருங்கள் முட்டாரோடய மகனா நீனு எல்லாருமே பேச ஆரம்பிப்பாங்க ஒரு நபர் செய்கிற தப்பு அந்த குடும்பத்தையே பாதிக்கும்னு சொல்லுவாங்களே அதுக்கு இந்த ஒரு விஷயம் ஆகச்சிருந்த சான்றது இந்த விவகாரத்தில் மதம் சார்ந்த நபர்கள் வாய் திறந்து பேசாமல் இருந்தால் தப்பாகிடும் இல்லையா அவங்களே பேசியிருக்காங்க அதுவும் பைபிளை கரைச்சி குடிச்சிருப்பாங்களே அது நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பாஸ்டர் ஜேம்ஸ் செஞ்சது மிகப்பெரிய பாவம் தப்புன்னு சொல்கிறாங்க இதுக்கான காரணம் எதை குறிப்பிடுறாங்கண்ணா ஜீசஸ் அவர்களை அடக்கம் செய்கிறப்ப அவர் இறந்துட்டார் இறந்த பிறகு தான் அவர் மூன்று நாட்களுக்கு பிறகு உயிர் தெரிந்து வந்தார் ஆனால் ஜேம்ஸ் கதையை பொறுத்த வரைக்கும் அவர் இறக்கலை உயிரோடு புதைக்கப்படுறாரு அதுக்கப்புறம் மூன்று நாள் கழித்து வெளியே வர்றதா அவர் அங்கேருந்தா எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காரு இதுதான் நடந்திருக்கு ஸோ கடவுளை அவர் தனக்கு ஈக்குவலாக பார்த்துருக்காரு கடவுளை மெசஞ்சராக இருந்து இறந்ததுக்கு அப்புறம் தான் உயிர் தேர்ந்திருக்காரு ஆனால் இவர் ஒரு மனுஷனா பிறந்திருந்தோம் கூட தான் உயிர் தெரிந்து வந்துடும் அப்படின்னு தெளிவாக இருந்திருக்காரு இதில் முழுக்க முழுக்க தப்பு ஜேம்ஸ் மேலே தான் இருக்குன்றாங்க இந்த கண்டனோட ஆரம்பத்திலே சொன்ன பாருங்க பாவம் பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டு இங்கே கிடச்சிக்கிட்டு இருக்கு இந்த மூணு வாலண்டியர்ஸ் முன்னாடி வந்தாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா ஜேம்ஸுக்கு உதவுறதுக்காக அதில் ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரணடைஞ்சிட்டார் தப்பு என் தான் சொல்லிட்டு அவர்கிட்ட விசாரணை போய்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு பேரும் எஸ்கேப்புங்க எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னு இப்போ இருக்கும் தெரியல போலீஸார் அவங்கள தேடிக்கிட்டு இருக்காங்க எதை பண்ண போய் எதில் சிக்கியிருக்காங்க பாருங்கள் மக்களே இந்த கண்டெண்ட்டை எடுத்து இவ்வளோ எலாபரேட்டாக பேசுகிறதுக்கு காரணமே இந்த போலீஸ் சாமியாரை நம்புறது இல்லைனா நல்ல மத போதகிற அளவுக்கு அந்தஸ்தில் பெருசாக இருப்பாங்களா அவங்க எதை சொன்னாலும் அப்படியே கண்ணை மூடிட்டு நம்புறது இதெல்லாம் பண்ணாதீங்க ஆண்டவர் எல்லாேருக்கும் பகுத்தருன்ற கொடுத்துருக்கான்ற விஷயத்தை நம்புனீங்க அப்படின்னா பகுத்தறியங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பகுத்தறிங்க பக்தியை சேர்த்து தான் சொல்கிறேன் ஸோ இதில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் பல இருக்கு மக்களே அதை கண்டிப்பாக நீங்கள் சிந்திச்சே ஆகணும் அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இதில் மொதல் விஷயம் மூட நம்பிக்கை அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு மட்டும் சொந்தம் கிடையாது எல்லா மதத்துலேயும் மூட நம்பிக்கை இருக்குது எல்லா மதத்துலேயும் பொய்யான பக்தியை போலியான பக்தியை மனசில் விதைக்கிற மூடர்களும் இருக்க தான் செய்கிறாங்க உண்மைகள் சில நேரம் கசக தான் செய்யும் ஆனால் இதான் உண்மை ரெண்டாவது சிந்திக்க விஷயம் மலம் சுமக்கும் உடம்பு கடவுளாகாது இது எப்போ எல்லாம் புரிஞ்சுக்க போகிறோம் தெரியல மூணாவது விஷயம் புராணங்கள் இதிகாசங்கள் சார்ந்து கடவுள் இதை செஞ்சார் அதை செஞ்சார்னு நிறைய அற்புதம் செஞ்சாருன்னு பல கதைகளை நம்ம படிச்சிருப்போம் குறிப்புகள் நிறைய பார்த்துருப்போம் அந்த கடவுள் சார்ந்த குறிப்புகளை அந்த கதையை மனுஷங்க நாம் நிஜமாக்க முயற்சி பண்ணவே கூடாது இப்போ ஏசு உயிர் தெரிந்தான்னு அதை தப்பாக வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ஒரு பாஸ்டரே இந்த மூடத்தனத்தை பண்ணி வச்சிருக்காரு இது போல் ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொரு கடவுள் சார்ந்து பல பேரும் முயற்சி தான் வருவாங்க என்னடா நடக்காத சொல்கிறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு விஷயமே சொல்கிறேனே புத்திசம்ல புத்திசம் சார்ந்தே சொல்கிறேன் நம்ம ஏஷியாவில் இருக்க ஒரு கண்ட்ரியில் சமீபத்தில் ஒரு புத்த துறவி என்ன பண்ணார் தலையை வெட்டி புத்தர் சிலைக்கு அர்ப்பணிச்சிருந்தார் இந்த ஸ்கின் இருக்கிறதுலாம் இல்லை மொத்தமாக வெட்டியை எடுத்துட்டார் எடுத்து அர்ப்பணிச்சிருந்தார் இந்த குடும்பம்லாம் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த வருஷம் நடந்த குடும்பையை பற்றி சொல்கிறேன் ஸோ எல்லா மதத்துலேயும் மூடர்கள் பல பேரும் இது போல் கடவுள் கதையை நிஜமாக்கிற முயற்சியில் இறங்கி உயிரை விட்டுக்கிட்டு இருக்காங்க நாலாவது முக்கியமான விஷயம் மத போதகர்கள் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான விஷயம்தான் மத போதகர்களுக்கு கண்டிப்பாக பகுத்தறிவு இருந்தே ஆகணும் பக்தர்களை நல்வடி அப்படின்றதுக்காக தான் அந்த மதம் அந்த மார்க்கத்தில் இருந்து உங்களை தலைவரை செலக்ட் பண்ணி உட்கார வச்சுருக்காங்க அந்த நல்வடி படுத்துறதுக்கு பாசிட்டிவாக என்னென்ன அப்ரோச்சை கொண்டு போக முடியுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் தான் தெரியணும் அவசியம் இல்லை ஆனால் சொல்ல வேண்டிய நிலைமை கொண்டு வந்து விட்டுருக்கீங்க ஸோ நல்ல விஷயம்னா மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க பண்ணுங்கள் அதை விட்டுட்டு நான் தான் கடவுள்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக இது போல் மூடத்தனத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிடாதீங்க அஞ்சாவது விஷயம் நீங்கள் ஏதாவது முட்டாள்தனமாக ட்ரை பண்ணுறதா இருந்தால் ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்களுக்கு உதவதுக்கு யாரையும் கூப்பிடாதீங்க ஏன்னா ஜேம்ஸோட பேச்சை கேட்டு தான் அந்த மூன்று பேர் முன்னாடி வந்தாங்க இப்போ அந்த மூன்று பேரோட எதிர்காலம் என்னன்றதே கேள்விக்குறியாக நிற்குது இந்த நிலமை நாளைக்கு வேறு யாருக்கு வேணாலும் வரலாம் ஸோ மக்கள் முட்டாள்தனமாக யாராவது முயற்சி ஒன்று பண்ணும்போது நீங்கள் கூட நிற்காதீங்க அதான் உங்களுக்கு நல்லது கடைசியான ஒரு விஷயம் இதில் சம்பந்தம்லாம் உயிர் பாதிக்கப்பட வேண்டிய விஷயம் இது அதாவது ஜேம்ஸ் பண்ண தப்புக்காக அவங்களோட குழந்தை இருக்குல்லங்க இந்த உலகிறதுக்கு அப்புறம் பார்க்க போகிற அந்த குழந்தை அது என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்க போகுதுன்னு தெரியல தந்தையின் பாவத்தை மகன் சுமக்க நேரிடலாம் அப்படின்னு பல புத்தகங்களை படிச்சிருப்போல் அது இப்போ கண்ணு முன்னாடி பார்க்குறோம் மக்களை கண்டென்ட்டே ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம் அதில் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்ன எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம் கடைசியாக எனக்கு ஒரு கியூரியாசிட்டி எழுந்திருக்குங்க இந்த பைபிள் வசனம் சொல்லியிருந்தாங்களே அதான் ஜேம்ஸ் அவர்கள் குழுக்குள்ளே இறங்கும் போது அங்கே இருந்த மக்கள்லாம் பார்த்து சொன்னாருன்னு சொல்ல பாருங்க அந்த பைபிள் வசனம் உங்களுக்கு தெரியுமா நான் தேடி பார்த்துடுறேன் பட் ஆனால் கிளியரான கிளான்ஸ் கிடைக்கல மக்களை கிறிஸ்தவர்கள் பல பிறகு வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க அதான் அவங்க கிட்டே கேட்கறேன் வேறு எதுவும் இல்லைங்க அதான் தனக்கு துரோகம் இடைக்கப்படுறதுக்கு முன்னாடி ஜீசஸ் அவரோட சீடர்கள் கிட்ட ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணதாக சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா அந்த விஷயத்தை தான் கேட்குறேன் அதை கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா எல்லோரும் தெரிஞ்சிக்கலாம் அவ்வளோதான் ஆர்ட் ஷோ நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம புதுசாக மாயம் மிஸ்ட்ரி அப்படின்ற சேனலை ஓப்பன் பண்ணிருக்கோம் அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்டாக போட்டு அதை பின் பண்ணி வச்சுருக்கேன் மறக்காம அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்